வணக்கம் மக்களே, நம்ம இந்த தடவை வருஷம் வருஷம் பிளான் பண்ணுற மாதிரி இந்த தடவை திருப்பதி வந்திருந்தோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். முதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறது நம்ம பிளானு. அது பிரகாரம் தான் பண்ணோம். ஆனால் நம்ம இந்த தடவை புக் பண்ணது ரூம் பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் புக் பண்ண வேண்டிய ரூமை மாற்றி பண்ணியாச்சு அடுத்த நாளுக்கு. அதனால் ஒரு சின்ன ஒல்ட்டல் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு போனது ப்ரோக்ராம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. எல்லாமே முன்னாடியே வீடியோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பிளேஸாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிளேஸ் வந்து இந்த ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. ராமர் பாதம், அப்புறம் வந்து இந்த லலிதா பீடம்னு சொல்லிட்டு இப்போ இடம் பார்த்துருந்தோம் அது, அப்புறம் வந்து ஆஞ்சநேயரோட அவங்க அம்மாவோட இடம் அந்த இது, ஏகப்பட்ட இடம், கங்கா கோயில் எல்லாம் பார்த்துருந்தோம். அந்த ட்ரிப்பு ரூம் கொடுத்துருந்தாங்க. தேவஸ்தான போர்டில் வந்து புக்கிங் பண்ணிட்டோன்னா அங்கே ரூம் கொடுக்குறாங்க. ரூமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கட் பெட்டு போட்டு அழகாக வந்து நாலு பேர் தங்கலாம். நாலு பேர் தங்கலாம். ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோன்னா ஒரு பத்து பேர் வரலாம், அந்த ரூமில் தங்கிக்கலாம். ஒரு ரெட்டின் பாத்ரூம் அட்டாச்சில் கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருந்தது ரூமும், அருமையாக அட்டகாசமாக இருந்துச்சு. யார் போனாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதோட ரூமோட வியூ எல்லாமே பார்த்துருக்கு, போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருந்துக்குது. நம்ம வாங்க போகலாம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதிக்கு நம்ம போயிட்டு சில வீடியோக்கள் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாதனால வந்து திருப்பதியில் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு, நம்ம அதையும் எடுத்து வியூ எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம்
அது அங்கே என்ட்ரன்ஸ் கீழே அங்கனே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுல. ஏய் வரும் I'm sorry.
அப்படியே நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு. நம்ம சாமி தரிசனம் பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா 4:30 போனோம். வெளியே வரும்போது 7:30 மேலே ஆகிடுச்சு. நம்ம போனப்போ சரியான கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கூட்டம். ஒரு இதில் வந்து பார்த்திங்க ஃப்ரீ தரிசனத்தில் நின்றவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 7:30-8 மேலே ஆகிருக்கும். அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நம்ம தரிசனம்லாம் முடித்து வெளியே வர்றதுக்கு நம்ம 7:30 ஆயிடுச்சு. நம்ம பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3:30, 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னும் அவங்கெல்லாம் நம்ம புக் பண்ணியிருந்தோம், 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஃப்ரீ லைனில் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப லேட்டாகி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே போல் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபாதையில் வர்றவங்களுக்கு வந்து எல்லாம் பாதுகாப்பு, நல்ல பாதுகாப்போடு அந்த புளி அடித்த ஒரு குழந்தை இறந்ததுனால இந்த ட்ரிப்பு எல்லாம் பாதுகாப்பாக எல்லாம் செட்டு செட்டாக விட்டாங்க. அது நம்ம வர்ற வழியில் இந்த இப்போ நம்ம கீழே இறங்குறோம், இறங்குற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதில் நினச்சிருப்போம். எல்லாத்தையும் ஒரே செட்டாக எல்லாத்தையும் நிறுத்தி ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாம் ஒவ்வொரு கேங்காக போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரிப்பு. இதை இறங்கி வர்ற வழி பாருங்கள். இப்போல்லாம் எல்லாமே நைட் டைம்னால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் சேர்ந்தவொடனே தான் அதில் வந்து விட்டாங்க ஆட்களை. ஓகே, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.